ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலவச மாதிரி தேர்வு நடந்தது இயற்பியல் மற்றும் வேதியியல், அதற்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷினுடைய ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே போடுறோம், ஓகேங்களா? ஸோ அதையும் கேட்பீங்க, அதனால் முதலே சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இயற்பியல்லையும் வேதியியல்லையும் பாருங்கள், ஒளிச்சரிவை அளக்கும் அழகு, முதல் கேள்வி அதுதான் கேட்டிருக்கேன். ஒளிச்சரிவை அளக்கும் அழகு, ஒலியினாலே அதை அளக்கக்கூடிய அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிபல் தான், ஓகேங்களா? டெசிபல் தான் அதனை அளக்கக்கூடிய அழகு கருவிட்டி ஆகும். அப்போ மற்றதுக்கெல்லாம் என்னென்னன்றதை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஸோ ஒளிச்சரிவுனா டெசிபல், அதிர்வெண் ஃப்ரீக்குவென்சி, ஓகேங்களா? அதிர்வெண் ஃப்ரீக்குவென்சினா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ், ஓகேவா? ஹெட்ஸ் கேண்டிலா வந்து வெளிச்சத்துக்கு வரும், வாட்ஸ் வந்து பவர் ஆற்றலுக்கு வரும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று இதுதான் ஆன்சர்னா, மற்றது என்னன்றதை நம்ம ரீகால் பண்ணணும், அதான் நம்ம படிச்சதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கான்றதையும் நம்மளால என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். அடுத்தது மனிதனால் கேட்கக்கூடிய ஒலியின் செறிவு என்ன? இந்த கேள்வி நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுட்ஃபுல்லா 20 to 20,000 டெசிபல்னு போட்டிருப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க கொடுத்துருக்கிற அழகு வந்து டெசிபல், அதாவது நான் கேட்டிருக்கிறது ஒலியின் செறிவு, கேட்கக்கூடிய ஒலி அதிர்வெண்ணு கேட்டிருந்தாதான் நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஃப்ரீக்வன்சில சொல்லியிருக்கணும், அதாவது ஹெட்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெட்ஸ்ல சொல்லியிருப்பீங்க. 20 to 20 kHz, அதாவது 20,000 to 20,000 எட்ஸ் வரையும் என்ன பண்ணலாம், மனிதனால் கேட்கக்கூடிய அளவு உள்ள ஒரு அதிர்வெண்ணு சொல்லலாம். ஆனா இங்க வந்து நான் கேட்டிருக்கக்கூடியது ஒலியின் செறிவு, அதாவது டெசிபல்ல கேட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 to 120 டெசிபல்குள்ளதான் மனிதனால் கேட்கக்கூடிய ஒலியின் செறிவு ஆகும். அடுத்தது, உப்பை கடல் நீரிலிருந்து பிரிக்கும் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க தூத்துக்குடி எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க, கடல் நீர்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாத்தி மாதிரி கட்டி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சூரியன்ல காய்ச்சும் பொழுது வெப்பமாயிடும், வெப்பமாயிட்டா ஆவி ஆயிடும் தண்ணியில, ஆவியானா மிச்சம் மீந்ததுலாம் என்ன, கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்பு. அப்ப ஆவியாதல் முறை மூலமா தான் உப்பை வந்து நம்ம எதுல இருந்து பிரிப்போம், கடல் நீரிலிருந்து பிரிப்போம். அடுத்தது, ஒரு மெட்ரிக் டன் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. சாதாரணமாவே ஒரு டன்னுனாலே எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 1000 kg, ஓகேவா? சாதாரணமா ஒரு டன்னுனா 1000 kg. சோ ஒரு மெட்ரிக் டன்ன்றது 1000 kg, ஓகேங்களா? ஒரு மெட்ரிக் டன்ன்றது 1000 kg, ஓகே. அடுத்தது, நெக்ஸ்ட், ஒரு காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு காலத்தின் எஸ்ஐ அலகு, காலத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன, வினாடி. டைம், காலம்னா என்ன, டைம். அந்த டைமினுடைய எஸ்ஐ அலகு வந்து வினாடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிமிடமோ ஆண்டோ ஐசி காமிசியமோ அதெல்லாம் பார்த்தாலே சொல்லலாம் வராதுன்ட்டு. அடுத்தது, மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை முதன் முதலாக அளித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள். ஸோ சீனர்கள் தான் அந்த டைரக்ஷன் சென்ஸ், அதாவது ஒரு மேக்னட்டிக் காம்பஸ் வச்சு அது எந்த பக்கம் போனாலும் நார்த்து காமிக்கும். அப்போ எதிரில் இருக்கிறது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அந்த மாலுமிகளுக்கு திசை அறியும் ஒரு கருவியை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தது வந்து முதன் முதலாக அளித்தவர்கள் வந்து சீனர்கள் தான். அடுத்தது, காந்தத்தை தடங்களின்றி தொங்க விட்டால் அதன் முனைகள் எப்பொழுதும் நிற்கும் திசை என்னன்னு சொல்லியிருக்கேன், வடக்கு மற்றும் தெற்காக தான் நிற்கும். அப்படி ஒரு காந்தத்தை இப்படி கயிறில் கட்டி இப்படி தொங்க விட்டுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வடக்கு தெற்காக தான் போய் நிற்கும். ஏன்னா மேக்னெட் ப்ளஸ் 2 poles, ஒன்று நார்த் போல் இன்னொன்று சவுத் போல். அப்போ அந்த 2 pole தான் மேக்னெட்டுக்கு இருக்குது. ஸோ அந்த 2 பக்கம் தான் அது கண்டிப்பாக நிற்கவே செய்யும். அடுத்தது, நிலக்கரியை எரிக்கும் போது அதன் வேதி ஆற்றல் எந்த ஆற்றலாக மாறுகிறதுனா, நிலக்கரின்றது வந்து நமக்கு பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், அதை எரிச்சா அதுல இருந்து என்ன கிடைக்கும், நமக்கு வெப்ப ஆற்றல் கிடைக்கும். அந்த வெப்ப ஆற்றலை தான் நம்ம என்ன பண்ணுவோம், மின்சாரமா மாற்றுவோம். ஸோ அதனால டைரக்டா மின் ஆற்றல்னு போட்டுறாதீங்க, நிலக்கரியை எரிக்கும் போது அதன் வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறும். அடுத்தது, வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பத்தின் அழகு யாரு, ஜூல். அது எல்லாருக்குமே தெரியும் இல்ல, வெப்பத்தின் அழகு என்ன, ஜூல். அப்ப வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டுபிடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஜூல் தான், ஓகேங்களா? அது ஈஸி தான், கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, சூரிய ஒளி புவியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு எக்ஸாம்பிளையும் கேட்டிருந்தான். ஒரு சூரியன்ல இருந்து ஒளி புறப்பட்டு பூமிக்கு வருதுன்னா அது எவ்வளவு நிமிஷத்துல வந்து சேரும்னா 8 நிமிஷம் 20 வினாடிகள்ல தான் வந்து சேரும். அடுத்தது, முக்கியமான கேள்வி, 2-3 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, என்னன்னா ஒரு நானோமீட்டர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நானோனாலே மைனஸ்ல வரக்கூடிய ஒன்று தான். ஸோ 10 to the power of -9 meter தான் என்னன்னு சொல்லுவாங்க, நானோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ 10 to the power of -9 meter, ஓகே. அடுத்தது, அமிலம் என்ன சுவையுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமிலம் என்ன சுவையுடையதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புளிப்பு சுவையுடையது, ஓகேங்களா? அமிலம் என்ன சுவையுடையது, புளிப்பு சுவையுடையது. எறும்பில் உள்ள அமிலம் அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஃபார்மிக் அமிலம். அடுத்தது, வேதிப்பொருளின் அரசன் எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க, சல்ஃபியூரிக் அமிலம், ஓகேங்களா? வேதிப்பொருளின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம். கீழ்கண்டவற்றில் வலிமை மிக்க அமிலம் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலிமை மிக்க அமிலம்னு கேட்கல, வலிமை மிக்க அமிலம் இல்லை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, HCOOH, இதுதான் வந்து வலிமை மிக்க அமிலம் இல்லை. அடுத்தது, அமிலம் லிட்மஸ் தாளுடன் வினை புரிந்து எத்தகைய நிறமாற்றம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ஆசிட
ஆசிடை வந்து லிட்மஸ் பேப்பரோட நான் வந்து சேர்க்கிறேன். அப்படி பண்ணும்பொழுது அந்த லிட்மஸ் பேப்பர் வந்து நீல கலர்ல இருந்துச்சுன்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பர் என்னவா மாறும்னா சிவப்பு கலர்ல மாறும். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளூ வந்து ரெட்டா மாறும். இது கேட்பாங்க, இது பண்ணுச்சுன்னா ஆசிட், ஓகேங்களா, ஆசிட். அதே ரெட் வந்து ப்ளூவா மாறுச்சுன்னா என்ன இருக்கும், பேஸ் இருக்கும். ஓகே, பி மாறுதுன்னா பேஸ் காரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது காரத்தின் சுவை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து புளிப்புன்னு சொன்னால அமிலத்துக்கு, காரத்துக்கு வந்து கசப்பு சுவை இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்கான். ஸோ என்னென்னது நம்ம பொருத்தணும். மாலிக் அமிலம் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல இருக்கும். அப்ப இதுதான் வந்து சி, ஓகேவா. அப்ப ஃபோர்த் ஆப்ஷன்ல இது வர்றது ஒன்னே ஒண்ணுதான், இதுதான் வருதா, சாரி சாரி, இது சி. அடுத்தது ஆக்சாலிக் அமிலம் எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா தக்காளியில இருக்கும். ஸோ இது பி. அடுத்தது டாட்டாரிக் வந்து திராட்சையில் இருக்கும், ஏ. ரிமைனிங் வந்தது இதுதான் டி. அப்போது ஒன் எது டியில் வருதுன்னு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எது வந்திருக்கணுங்க, ஏ. ஏல வந்து டூ வந்திருக்கணும். ஏல டூ வர்றது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா, இந்த இடம் ஏங்க. ஏல டூ வர்றது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம், பியில் என்ன வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ வந்திருக்கணும். அப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன் தான் ஆன்சர். குட். அடுத்தது கம்பாரிசன், இயற்கை வாயு எதன் கலவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயற்கை வாயு எதனுடைய கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் மற்றும் ஈத்தேன் சேர்ந்தது தான் வந்து இயற்கை வாயுவாக கருதப்படுகிறது. ஸோ ஆன்சர் வந்து மீத்தேன் ஈத்தேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஒரு ஹெக்டேர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஹெக்டேர் என்பது ரெண்டரை ஏக்கர் கிட்டத்தட்ட, ஓகேங்களா, ரெண்டரை ஏக்கர், ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் தான் வந்து ஒரு ஹெக்டேர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தனி ஊசலின் அலைவு நேரம் எதை பொறுத்து அமையும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி ஊசல்னா பார்த்துருப்பீங்க ஒரு சிம்பிள் பெண்டுலம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது கடி கயிறு கட்டி தொங்க விட்டு இது அலைவு நேரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து தொங்க விட்டு இதை ஆட்டி விட்டுருப்பாங்க. அப்போ இது வந்து என்ன ஆகும், அலையும். ஸோ அது மாதிரி அலையும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து அதனுடைய அலைவு நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம், இந்த கயிறு நம்ம தொங்க விட்டுருக்கோம்ல இந்த நீளத்தை பொறுத்து தான் அதனுடைய அலைவு நேரம் ஆனது அமையும். அதே நீளத்தை நீங்கள் குறைச்சலாக வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா அலைவு நேரம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து இருபத்தி ரெண்டாவது ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு வானியல் அலகு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.496 × 10⁸ கிலோமீட்டர், ஓகேங்களா, நாட் மீட்டர், கிலோமீட்டர், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இது மீட்டர் இது கிலோமீட்டர். அடுத்தது ஒரு ஒளியாண்டு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻¹ கிலோமீட்டர், ஓகேவா, 9.46 × 10⁻¹ கிலோமீட்டர் தான் என்ன, ஒரு ஒளியாண்டு, ஓகேவா. அடுத்தது வேகத்தின் அலகு கேட்டிருக்காங்க. வேகத்தின் அலகு எல்லாருக்குமே தெரியும், இப்போ தான் வந்து நம்ம சொன்ன வினாடின்னு சொன்னோம்ல, டைமுக்கு வந்து வினாடின்னு சொன்னோம். வேகத்தின் அலகு வந்து மீட்டர் பை செகண்ட், ஓகேவா, மீட்டர் பை செகண்ட். அடுத்து காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமோ மீட்டர். ஸோ காற்றோட வேகத்தை அளவிடக்கூடிய கருவி வந்து அனிமோ மீட்டர். தமிழ்நாட்டில் காற்றாலைகள் அமைந்துள்ள இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கயத்தாறு, ஆரல்வாய் மொழி, பல்லடம் போன்ற அனைத்து ஊர்களிலுமே என்ன இருக்கும், காற்றாலைகள் இடம் பெற்றிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இவை அனைத்தும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மின்கலம் முதல் முதலாக யாரால் வடிவமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரால வந்து மின்கலம் அப்படின்னு சொல்லும் போது யாரால வடிவமைக்கப்பட்டுச்சுன்னா லூயி கால்வானி, அவரால் தான் வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு. நான் நெக்ஸ்ட் சொல்லியிருந்தேன் ஒரு கேள்வி, இந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, நிக்ரோம் எதனுடைய கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் மற்றும் குரோமியம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நிக்ரோம், ஓகேங்களா. ஸோ நிக்கல் பிளஸ் குரோமியம், ஸோ ஆன்சர்லேயே இருக்குது நிக்கல் குரோமியம். ஸோ இதனுடைய யூனிட் இருக்கும்ல அந்த சயின்ஸ் குறியீடுகள் அது என்னன்றதை வந்து அந்த ஃபார்முலா எழுதி எங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது நிறப்பிரிகையின் போது வெள்ளை ஒளி எத்தனை நிறங்களாக பிரியும், எல்லாருக்குமே தெரியும் ஒரு முப்பட்டகம் வழியாக ஒரு வெள்ளை ஒளி அனுப்பிச்சா அது எத்தனை கலராக பிரியும்ன்றதை வந்து சிவி ராமன் அவர்கள் கண்டுபிடிச்சு சொன்னார். ஸோ எத்தனை நிறங்களாக பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நிறங்களாக பிரியும், அதை தான் நம்ம பிப் கயார் அப்படின்னு சொல்லவே சொல்கிறோம், ஓகேங்களா, ஏழு கலராக பிரியும் அதுதான் பிப் கயார்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏழு. ஸோ அடுத்து ரெண்டு கேள்வியுமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன்னா இதை நான் கண்டினியூஸாக கொடுத்ததுக்கான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால தான். ஸோ வாகனங்களின் பின்புறம் உள்ளவற்றை வாகனம் கூட்டணும் எதன் மூலம் காண்பார்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம்ல காரு பைக்கு அதெல்லாம் பின்புற கண்ணாடி யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவியாடி, ஓகேங்களா. இதே ஒரு பல் மற்றும் கண் மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடி என்னன்னு பார்த்தீங்கன்னா குழியாடி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பல்லுனாலே குழி விழுந்ததுனால தானே பல் மருத்துவர்கள்லாம் பார்க்க போறீங்க, அதனால குழியாடின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வாகனங்களின் பின்புறம் வருவது குவியாடி. தனிச்சுழியின் வெப்பநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனிச்சுழியின் வெப்பநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா -273°C, அதுதான் வந்து தனிச்சுழியின் வெப்பநிலை. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.03% தான் என்னது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு. அப்போ வளிமண்டலத்தில் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, இதை வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேமா. அடுத்து இதுவரையில் கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 118. அடுத்தது
புவியில் புவியியல் மிக அதிக அளவில் உள்ள தனிமம் என, புவியில் அதாவது புவியில் மிக அதிக அளவில் உள்ள தனிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். நெக்ஸ்ட், அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம்னு கேட்கல, இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, அலோகம்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலோகம்னா மேற்குரியும் சொல்லியிருப்பீங்க, அலோகம் அப்படின்னும் போது என்னது, புரோமின். ஸோ கேள்வியை கொஞ்சம் நிறுத்தி இந்த படிங்க, டைம் போனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு மார்க் ரொம்ப முக்கியம். அப்புறம் அதிக உருகு நிலை கொண்ட உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டனுக்கு தான் அதிக உருகு நிலை. ஓகேங்களா, அதிக உருகு நிலை கொண்ட உலோகம் டங்ஸ்டன். அடுத்தது, ஒரு சராசரி மனிதனின் உடலில் உள்ள உப்பின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் கிலோ, கால் கிலோ உப்பு இருக்குமா, 250 கிராம். ஓகேங்களா, ஒரு சராசரி மனிதனின் உடலில் உள்ள உப்பின் அளவு. மனித உடலில் அதிக அளவில் உள்ள தனிமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மனித உடலில் அதிக அளவு உள்ள தனிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். நெக்ஸ்ட், பலூன்களில் நிரப்பப்படும் வாயுனா எல்லாருக்குமே தெரியும், ஹீலியம் தான். அடுத்தது, டங்ஸ்டன் விளக்குகளில் பயன்படும் வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டங்ஸ்டன் விளக்குகளில் எந்த வாயுவை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியான் இல்லை ஆர்கான். ஓகேங்களா, ஆர்கான் தான் பயன்படுத்துறாங்க டங்ஸ்டன் விளக்குகளை. அடுத்தது, பற்பசையில் பயன்படுத்தப்படும் வாயு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின். நெக்ஸ்ட், கதிரியக்க தன்மையுள்ள வாயு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கதிரியக்க தன்மையுள்ள வாயு வந்து ரேடான். அடுத்தது, சமையல் சோடாவாக பயன்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், சோடியம் பைகார்பனேட். அதுதான் வந்து நமக்கு சமையல் சோடா, நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் சோடா. நெக்ஸ்ட், எலக்ட்ரான்களை கண்டுபிடித்தவர் எல்லாருக்கும் தெரியும், ஜே ஜே தாம்சன். ஸோ நெக்ஸ்ட், நியூட்ரான் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, சாட்விக். அதே மாதிரி, இயற்கை வாயுவில் எத்தனை சதவீதம் மீத்தேன் உள்ளதுன்னு கேட்டிருந்தீங்கன்னா 90% மீத்தேன் வந்து இயற்கை வாயுவில் இருக்கு. நெக்ஸ்ட், பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியுமா, கடல்ல வந்து மேலே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நீர்மூழ்கி கப்பலில் போனோம்னா மேலே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து இருக்கா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. ஸோ அது என்ன பிரின்சிபல்ல யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒலி எதிரொலிப்பு. அடுத்தது, அழுத்தத்தின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல், ரொம்ப இது. கடைசி, மீஒலி என்பது எதன், மீஒலி எனப்படும் ஒலி அதிர்வெண் நெடுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20,000 Hz மேல், அதாவது நம்ம காதுக்கு கூட கேட்காத அளவுக்கு தான் இந்த மீஒலி இருக்கும். ஸோ அதுதான் அதற்கு அது அடுத்தது இருக்கக்கூடிய, நம்மளே வந்து 20,000 Hz வரை தான் நம்மளால் கேட்க முடியுமே, மனிதனால் வந்து 20,000 Hz தான் கேட்க முடியும். அதை தாண்டி போகும்போது தான் அது என்னன்னு சொல்லுவாங்க, மீஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ சயின்ஸ் கேள்விகளையும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கேள்விகள் பார்த்துருக்கீங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நல்லா படிச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் வைட்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ், ஆனால் ஃபிசிக்ஸில் நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா படிங்க. அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.